ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சண்டே லேசி மார்னிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டேனாலே யூஸ்வலாகவே எல்லாருக்கும் அந்த லெத்தாஜிக்கான ஒரு ஃபீல் இருக்கும், லைக் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஸோ எல்லாமே ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னு. சப்போஸ் கொஞ்சம் சிக்கன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக எழுந்துப்போம். பட் இன்றைக்கி எந்த பிளானுமே பண்ணலை, அதனால ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன் நான். ஒரு ஃபியூ டேஸாக வந்து இதை கண்டினியூஸாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆயில் புல்லிங். ஸோ காலையில் எழுந்தவுடனே பிஃபோர் ப்ரஷிங் வந்து 2 tablespoons ஆஃப் கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன், பட் கோகனட் ஆயிலே இப்போ எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. இது நல்லா பழகிட்ட பிறகு நல்லெண்ணெய்க்கு போகணும். ஆயில் புல்லிங் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதில்ல, பட் மேக்ஸிமம் ஒரு வீக் 4 days வந்து வீக்லி வந்து பண்ணிவிடுவேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ப்ரஷ் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வந்து கொப்பளிக்கணும். ஸோ நம்மளோட ஜா லைன்லாம் ஆக்சுவலாக வந்து பயங்கர பெயினாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், பட் அதுக்கப்புறம் போக போக பழகிறது. எனக்கு இன்னும் சொல்ல போனால் கழுத்து பின்னாடி கழுத்து கூட கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இது பண்ணும்போது. பட் இது வரைக்கும் விசிபிள் பெனிஃபிட்ஸ்ன்னு நான் எதுவும் பார்க்கல, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால. மேபி ஃப்யூச்சரில் நான் ஏதாவது டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ரொம்ப லேட்டாக குளிக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா நார்மல் வாட்டர் வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அண்ட் இப்போல்லாம் வந்து பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்தவுடனே 1 glass வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிடுவேன். ஒரு 200 ml 250 ml வந்து குடிப்போம் வார்ம் வாட்டர். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லைட்டாக ஒரு வாய் மட்டும் நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்துச்சு. ஸோ வார்ம் வாட்டர் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டர் குடித்தேன். ஸோ சம்டைம்ஸ் இந்த வார்ம் வாட்டரில் மஞ்சத்தூள் கூட போட்டு குடிப்பேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் இல்லை நம்மளோட ஹோல் சிஸ்டமை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். ஸ்கின் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே மஞ்சத்தூளுக்கு வந்து நல்ல குட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் நிறைய இருக்குது அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக எடுக்க மாட்டேன், பட் வீக்லி 1 or 2 மட்டும் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அண்ட் நான் வந்து காலையில் எப்போவுமே வந்து ஒன்று சீட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி நட்ஸ் வந்து எடுத்துப்பேன். சீட்ஸ் வந்து ரோஸ்டட் எடுத்துக்கலாம் நீங்கள், நட்ஸ்னா வந்து சோக் பண்ணி எடுத்துப்பேன். ரோஸ்டட் எடுக்கிறதுனாலையும் இந்த மாதிரி சோக் பண்ணி நட்ஸ் எடுக்கிறதுனாலையும் டைஜஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். சீட்ஸ் வந்து நான் வந்து லைட்டாக நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நட்ஸ் தான் எடுத்துக்கிறேன் காலையில். ஸோ ரெண்டு பேருமே நாங்கள் வந்து சாப்பிட்றோம். முன்னாடி நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என் ஹஸ்பண்ட்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து காலையில் எழுந்தவுடனே காஃபி குடிச்சே ஆகணுன்ற மாதிரியான ஒரு பர்சன். ஸோ நட்ஸு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நான் காலையிலே குளிக்கிறேன் அப்படின்னா வந்து பல்லு தேய்ச்சிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, லேட்டாக தான் குளிப்பேன் அப்படின்னா காலையிலே சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனாவது வந்து போட்டுருவேன். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் தான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது காலி ஆகிடுச்சுன்னு நினச்சி கட் பண்ணி பார்த்தா உள்ளே இவ்வளோ சன்ஸ்க்ரீன் இருக்குது, இதுவே இன்னொரு 10 days மேலே யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை தூக்கி போடாமல் கட் பண்ணி பாருங்கள், உள்ளே நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நிறைய
பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், லைக் காலையில் எழுந்த உடனே நம்மளோட பெட்டை மேக் பண்ணுறது வந்து நம்மளோட டேவையே வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, பட் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்த உடனே இந்த நம்ம படுக்கிற பெட்ஷீட்டு பாய் எல்லாம் அப்டே அப்படியே போட்டுட்டோன்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். பட் நம்ம எழுந்த உடனே இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு வந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே லேட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நாங்கள் சண்டேனா வந்து ஏதாவது நான்வெஜ் எடுப்போம், பட் இன்றைக்கி காலையில் நான் எதுவுமே எடுக்கலை. பொடி இருக்குது, நேற்று வச்ச சட்னி கொஞ்சம் இருக்குது, ஸோ இதையே வச்சு மேனேஜ் பண்ணிடலாம், இல்லைனா ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் எல்லாமேனு சொல்லிட்டு இதையே வச்சு ஓட்டிடலாம், மதியத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நான். அண்ட் இப்போலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூடயே வந்து ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முட்டை சாப்பிட்றோம். முட்டை ஆக்சுவலாக வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க, பட் காலையிலேருந்து அதை பாயில் பண்ணுறதுக்கெலாம் வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. அண்ட் எனக்கு என்னமோ அந்த பாயில்டு எக்கோட டேஸ்ட்டே பிடிக்கவே பிடிக்காது. அட்லீஸ்ட் பாயில் பண்ணி அதை வந்து ரோஸ்ட் பண்ணாலாச்சும் நல்லாயிருக்கும், பட் வெறும்னே பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுங்கிறது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து லைட்டாக ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்றது, ஸோ அதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. பட் இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும் தெரியல, பட் ஸ்டில் முட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுறோம். ஸோ எங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பெங்களூரில் வீக்கெண்டில் நாங்கள் வந்து வெளியவே போக மாட்டோம். ஏதாவது தேவை கண்டிப்பாக போயே ஆகணும்னா மட்டும்தான் போவோம். பட் நாங்கள் முன்னாடி ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தோம், ரீசெண்டாக போட்ட வ்ளாகில், இந்த மாதிரி இனிமே கொஞ்சம் போகலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் இன்றைக்கி கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே போகலை. அண்ட் சண்டேஸ் வந்து பெருசாக போரும் அடிக்காது, ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷோஸ்லாம் இருக்கும், அதனால் பெருசாக போர் அடிக்காது. ஸோ இப்போது இந்த நாலு நாள் லாங் வீக்கெண்டில் வந்து எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம், பட் ரெண்டு பேருக்குமே வந்து சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, எழுந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து மூடே இல்லை. கடைசியில் வந்து சண்டே ஒரு நாள் தான் சரி ஓகே இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எங்கள் ரூமை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ரூம் நாங்கள் வந்து பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா காலையில் எழுந்துட்டோம் அப்படின்னா வெளியே தான் ஹாலில் கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இந்த ரூமுக்கு வரவே மாட்டோம். நான் ஏதாவது எடிட்டிங் பண்ணுறேன் இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா மட்டும்தான் இந்த ரூம் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி தூங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுக்குமே இந்த ரூம் யூஸே பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இதில் இருக்க ஃபேனில் வந்து அவ்வளோ அழுக்கு, அண்ட் கட்டில் அடியிலலாம் பயங்கரமாக அழுக்கு இருந்துச்சு, லைக் குப்பை கிடையாது இந்த டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த சைனஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டஸ்ட்டு அக்கமுலேட் பண்ண விடாதீங்க, ஏன்னா எனக்கு முன்னாடி சைனஸ் இருந்துச்சு, இப்போ இல்லை, ஸ்கூல் படிக்கும் போது இருந்துச்சு. ஸோ அப்போதுலேருந்தே வந்து இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஸோ அதனால் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன், பட் ஸ்டில் இது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, அதனால் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணியாச்சு. பயங்கர டஸ்ட்டு, இதெல்லாம் நம்மளால் வந்து நார்மலாக பெருக்கக்கூட முடியாது, பெருக்குனா அப்படியே ரூமெல்லாம் அப்படியே அழுக்கழுக்காகிடும். அதனால் ஓகே வேக்யூம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வேக்யூம் போட்டோம். என்கிட்ட வேக்யூம் கிளீனர் இருக்குது, பட் நான் யூஸே பண்ண மாட்டேன், அது என்னமோ அது வந்து கரண்ட்டு ஜாஸ்தி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அண்ட் அது ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும், நம்மளோட தொடப்பத்தை எடுத்துமா கடகடன்னு பெருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வேக்யூம் இந்த மாதிரி டைமில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ மட்டும் நாங்கள் வந்து வேக்யூம் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேனில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ வந்து கட்டில் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணணும். இது ஒன்றும் ரொம்ப ஸ்பேஷியஸான ரூம் கிடையாது, கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி தான், ஒரு காட் போட்டு சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஸோ அதுலேயே வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணி இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணணும். அந்த சைடாவது நான் டெய்லி வந்து பெருக்குவேன், அதனால் டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆகாது. பட் இந்த கட்டில் வந்து செவத்தோடு ஒட்டி இருக்க சைடு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதில் அவ்வளோ டஸ்ட் இருக்கும். சைடில் லைட்டாக நான் டெய்லி பார்ப்பேன், கேப்பில் அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த கார்னரில் தான் நான் படுக்கிறேன்,
லைட்டாக வந்து நமக்கு எதாவதுனாலும் வந்து தும்மல் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது வந்துடும், அதனால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்குன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். பட் நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க, மாஸ்க்லாம் போட்டுட்டு, இல்லைன்னா அதுவே உங்களோட அலர்ஜியை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணிடும். ஸோ கீழே இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக வந்து வேக்யூம் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது இந்த மேலே இருக்க ஒட்டடை, ஒட்டடை வந்து பெருசாக இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அப்பப்போ பார்க்கும் போதே நான் தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன், பட் சம்டைம்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் போது எனக்கு எட்டு அது தொடப்பத்தை வச்சு இது பண்ணும் போது. ஸோ இந்த கிளீனர் வந்து நான் டிமார்ட்லேருந்து ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன், 200 ருபீஸ், செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த காட்டில் இருக்க கவரை நாங்கள் பிரிக்கவே இல்லை, அது என்னமோ பிரிக்க வேண்டான்னு அப்படியே விட்டுட்டோம். பட் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பிரித்தா என்ன பிரிக்கலனா என்ன, பிரிச்சிடலாம், அட்லீஸ்ட் லுக்காவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். அட்லாஸ்ட் எங்களுக்கு வந்து மனசு வந்துருச்சு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் அதுலேயும் அந்த நடுவில் இருக்க அந்த குஷன் மேலே இருக்க கவரை நாங்கள் இன்னும் பிரிக்கவே இல்லை, அது அப்படியே விட்டாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த ஜன்னல் மட்டும்தான் விட்டுருந்துச்சு, அதையும் வந்து நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, அதனாலேயும் என்னமோ தெரியல அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோயா அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு கட்டில் அதோட இடத்துக்கே மூவ் பண்ணிவிட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டாச்சு. அண்ட் யாரோ ஒருத்தர் இந்த குவில்ட்டோட லிங்க்கு கேட்டிருந்தீங்க, ஆக்சுவலாக இது குவில்ட் கிடையாது, இதுக்கு வந்து கம்ஃபர்ட்டர், குவில்ட் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பெட்ஷீட் மாதிரி கொஞ்சம் திக்காக நாங்கள் பெங்களூர் கிளைமேட்காக வாங்கியிருந்தோம். ஸோ இதோட லிங்க் வேணால் இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நாங்கள் வந்து இந்த ரூமில் வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் வந்து வச்சுருப்போம், எப்போவுமே இந்த ரூமில் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வச்சுருப்போம். ஸோ இத்தனை நாள் இது வெளியே இருந்துச்சு, இப்போ தான் அகெயின் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன், பாய்.